ஒளிவாழ்வு லைஃப் அண்ட் லைட் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்கான்சின் மாகாணத்தில் மில்வாக்கி என்ற ஒரு இடத்துல ஹோலி ஹில் புனித மலை என்ற ஒரு மலையானது இருக்கிறது. Welcome to Holy Hill. இந்த மலை மீது அன்னையினுடைய ஒரு மிகப்பெரிய பேராலயம் இருக்கிறது, பசலிக்கா என்று சொல்லுவோம்ல, அந்த பசலிக்கா ஒன்று இங்கே இருக்கிறது அன்னையின் பெயரால. இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இது ரொம்ப அழகான ஒரு இடம், அதே நேரத்தில் அன்னையினுடைய ஒரு புனித பூமியாக கருதப்படுகிறது. படித்தவரையிலும் இந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் ஒருத்தவர், காலு அவரால் நடக்க முடியாத ஒரு சாமியார், அந்த ஃபாதர் வந்து இந்த இடத்துக்கு ஏறி வந்திருக்கார். மலையில் ஏறி வந்து காலு நடக்க முடியாட்டின்னு தவழ்ந்து தவழ்ந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அவர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஆனால் அதை கட்டி இங்கே வந்து அன்னைக்கிட்ட வந்து அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு அந்த கால் வந்து குணமடைஞ்சிருக்கு. குணமடைஞ்சதுனால அவர் தான் இந்த பெரிய ஒரு கோயில் கட்டியிருக்காரு. இந்த இடத்துல இப்பொழுது ஓசிடி என்று சொல்லக்கூடிய கார்மலைட் ஃபாதர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த இடத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துக்கு எப்பொழுதுமே பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. வாங்க நம்மளும் போகலாம், போய் அன்னையினுடைய அந்த ஆலயம், அதுக்கப்புறம் இது ஒரு சிற்றாலயம் இருக்குது, அதோடு நம்மளால் இன்றைக்கு முடிந்தால் அந்த கோபுரத்தில் ஏற பார்ப்போம். கோபுரத்தில் ஏற முடியும் நம்மளால். அந்த கோபுரத்தில் ஏறி நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் அது பாருங்கள், இது நாங்கள் ஃபால்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த மரங்கள் எல்லாமே வெவ்வேறு கலர்களில் இலைகள் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு இடம், அதே நேரத்தில் ஒரு புனித ஒரு பூமி. வாங்க இந்த புனித மலை மீது நம்ம ஏறி அன்னைக்கு ஒரு தரிசனம் செய்துவிட்டு வரலாம். தேவினர்த்தனுடைய ஆராதனையானது நடைபெறுகிறது. எனவே இந்த ஆராதனைக்கு thank you.
ஹோலி ஹில் புனிதமலையினுடைய இரண்டாவது தளத்திலே நாம் இங்கு இருக்கிறோம். ஏற்கனவே அடித்தளமானது கீழே நாம் பார்த்தோம், இப்பொழுது இரண்டாவது தளம். இந்த இரண்டாவது தளத்திலே ஒரு சின்ன சாப்பல் இருக்கிறது, அதைத் தொடர்ந்து நாம் இங்கு பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு கோபுரம். இந்த கோபுரத்திலே மொத்தம் உள்ளே சென்றோம் என்றால் ஏறக்குறைய ஒரு 178 படிகள் இருக்கும். அந்த கடைசி அந்த கூம்புக்கு கீழே வரல நம்ம வந்து போகலாம். அதனால் இங்கே போய் மற்ற எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்துக்கு பேரே வந்து சீனிக் டவர் அப்படின்னு இந்த டவருக்கு வச்சுருக்குறாங்க. அதனால் இதில் பெல்லு கிடையாது, ஆனால் நம்ம போய் இங்கே பார்க்குறதுக்கு மக்களை அலோவ் பண்ணுவாங்க. நாம் இப்பொழுது அன்னை மரியாளுடைய இந்த பேராலயத்தினுடைய கோபுரத்திலே ஏறவிருக்கிறோம். இந்த கோபுரத்திலே மக்கள் எல்லோரும் மெதுவாக ஏறுவார்கள். இங்கு ஏறக்குறைய 178 படிகள் இருக்கிறது. நம்ம வந்து படிகள் வழியாக மேலே ஏறப்போகிறோம். இது வந்து ஒரு சின்ன படியாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்மளால் மேலே ஏற முடியும். வாங்க அங்கே மேலே ஏறி போய் பார்த்தோம்னா அங்கேருந்து மில்வாக்கிங்கிற அந்த டவுனை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாருங்கள் இப்பொழுது போவோம். மேலே ஏறலாமா? வாங்க, நம்ம மணிக்கூண்டு தான், மணிக்கூண்டுல என்ன மேலே ஏறுறது. ஹோலிஹில் புனிதமலையினுடைய மூன்றாவது தளத்திற்கு நாம் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் தான் நம்ம பேராலயம் என்று சொல்லக்கூடிய அன்னை மரியாளுடைய பேராலயமானது இங்கே இருக்கிறது. மக்கள் இங்கு தான் வழக்கமாக புதுசாக
மற்றபடி மற்ற ஆராதனை எல்லாமே இங்கு தான் நடக்கும். வாருங்கள் போகலாம்.